இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய் வார்த்தா வழங்கும் பவா செல்லதுரை நடுவராக பங்கேற்கும் சிறுகதை போட்டி உடனே வார்த்தா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்க ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ணுங்க கேஷ் பிரைஸ் வின் பண்ணுங்க மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க கிளிக் பண்ணுங்க இந்தியா இங்கிலீஷ் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சமீபத்துல கூட ஒரு இன்டர்வியூல நான் சொல்லிருந்தேன் ஏனா நான் தியேட்டர்ல கிளாப்ஸ் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது தான் வந்து கார்த்தி சார் வந்து கடைக்குட்டி சிங்கம் அந்த கெஸ்டா வந்தாங்க அப்ப நான் கார்த்தி சார் கிட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன் எனக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது என்னடா காது கேட்காம என்ன பண்ண போறோம் இத்தனை பேர் கிரௌடு ஆனா கதையை கேட்கும் போது ஒரு புதுசா இருந்தது இது ரெண்டு படம் வந்து சக்சஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு பிரேக் வந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் படங்கள் வந்து இல்ல ஆக்சுவலா இதெல்லாம் வந்து ஒரு காமெடி ஜானர் அப்படி இப்படி இப்படி போகும் இது வந்து ஒரு வில்ல அப்படி நிற்கும் அப்போ நான் இது எப்படிங்க இந்த உடம்பு எப்படிங்க நான் பண்ண போகிறேன் அப்படி விஷயம் நீ என்னை நம்பி வா நான் பார்த்துக்கிறேன் டேரக்டர் சொல்லிட்டாரு ஆனால் இதனால நான் ரொம்ப அழுதுருக்கேன் நான் இது எங்கே போய் அழுகிறது பாத்ரூமில் தான் போய் அழுவேன் நீங்கள் சொன்ன மாதிரி அழுதுருக்கீங்கன்னு சொன்னீங்களா இன்றைக்கியாவது ரொம்ப வெறுத்து போய் ஓ சினிமாவே வேணாம் அந்த மாதிரிலாம் ஏதாவது யோசி ஐயோ அது நான் வந்து ஒரு தியேட்டரில் வந்து டீ சமோசா வித்துட்டு அதே தியேட்டரில் இப்போ என் படத்தை நான் வந்து உட்காந்து பார்க்குறேன் கெத்தா அப்படின்னு மாதிரி சொன்னீங்க சமோசோ சமோசோ முறுக்கு லட்டு ஆமாம் கிளமுட்டாய் கிளமுட்டாய் வேர்கடலை 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 அப்படின்னு விற்கிறது 1.5 வருஷம் 2 வருஷம் ஆச்சு 2 வருஷமாக வந்து ஃப்ளாட் படத்தில் தான் நான் தூங்கினேன் சார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ஆ அப்படியா சார் 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 சூப்பர் சார் சூப்பர் சார் சூர்யா சார் பேசுகிறாங்களா ஃபேஸ் பண்ணதுலேயே ரொம்ப ஒரு இன்சல்ட்டான ஒரு விஷயம் அது ஆமாம் அதான் சொல்கிற போது பார்த்தீங்களா சுல்தான் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நான் தேங்க் யூ மாம் சுல்தான் படம் வந்துட்டு வேற லெவல்ல இருந்தது உங்க கதாபாத்திரம் வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு வந்து பயங்கரமா ரீச் ஆயிருக்கு நல்லா பதிஞ்சிடுச்சு சோ எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க நான் பயங்கர ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் அதாவது வந்து இப்போ வந்து தமிழ் சினிமா ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் கொஞ்சம் கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க எப்படி படத்தை எடுத்துட்டோம் எப்படி ரிலீஸ் பண்ண போகிறோம் எது அப்படின்னு ஒரு பயந்துகிட்டே இருந்தாங்க அது எங்கள் ப்ரொடியூசர் பிரபு சார்லாம் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருந்தாங்க ஏன்னா லாக்டவுன் போட்டுருவாங்களா என்ன ஏதுன்னு பயந்துகிட்டே இருந்தாங்க ஆனால் ஆண்டவ முன்னேற்றில் லாக்டவுன் போடலை போடக்கூடாது இதுக்கப்புறமும் போடக்கூடாது இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆகி உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி பயங்கரமான பேர் படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு ரொம்ப சந்தோஷம் இப்போ சமீபத்தில் கூட ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா நான் தியேட்டரில் கிளாப்ஸ் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப ஒரு ஃபீல் ஆகிட்டேன் ஏன்னா ஒரு நடிகனுக்கு தேவை வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்ரிசியேஷன் அந்த ஒரு நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க சென்ட்ராயம் சூப்பராக பண்ணியிருக்காரு நல்லா கிளாப்ஸ் அப்ளாஸ் தான் எங்களுக்கு வந்து அது இன்னும் மேலும் மேலும் வந்து இது பார்ப்போம் ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி நானும் அந்த ஒரு குட்டி ஸ்டோரி வச்சுருக்கேன் பட் ஃபஸ்ட்டு வந்து சுல்தான் படத்தில் வந்துட்டு உங்களுக்கு இந்த கதாபாத்திரம் வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் ஸோ அதில் நீங்கள் கத்தியை தூக்கிட்டு ஒரு தட்டு தட்டினோட அப்படி ஓடுவீங்க கத்தியை தூக்கிட்டு ஞாபகம் இருக்கா ஸோ இவ்வளோ பெரிய க்ரூவோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஸோ எப்படி உங்களுக்கு இந்த கதாபாத்திரம் ஃபஸ்ட்டு கிடச்சிது யார் உங்களுக்கு இது வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக ஏன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தான் வந்து கார்த்தி சார் வந்து கடைக்குட்டி சிங்கம் அந்த கெஸ்ட்டாக வந்தாங்க அப்போ நான் கார்த்தி சார்கிட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன் சார் எனக்கு உங்கள் படத்தில் உங்கள் வாய்ப்பு கொடுங்க சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் நான் அப்போ கார்த்தி சார் வந்து டைரக்டர் பாக்கியராஜ் கண்ணன் சார்கிட்ட வந்து சென்ட்ராயனை பார்த்தேன் சென்ட்ராயனுக்கு இந்த ஒரு ரோல் கொடுங்க நல்லா பண்ணுவான்னு சார் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தான் டைரக்டர் சார் வந்து இந்த சென்ட்ராயன் இந்த கேரக்டர் பண்ணுறான்னு சொல்லிட்டு இன்னும் இந்த கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணாங்க உண்மையிலே இந்த நேரத்தில் வந்து கார்த்தி சாருக்கும் டைரக்டர் சாருக்கும் வந்து பெரிய நன்றி சொல்லணும் ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது என்னடா காது கேட்காம என்ன பண்ண போகிறோம் இத்தனை பேர் க்ரௌடு ஆனால் கதையை கேட்கும்போது ஒரு புதுசாக இருந்தது என்னடா ஒரு ஏன்னா இப்போ இப்படின்னா
இப்போ ஒவ்வொரு படத்தில் வந்து இப்போ ரவுடியாக வர்றதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் திரும்பி வாழுங்க, ஊரை விட்டு போயிருங்க, இந்த மாதிரி படங்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் இது வந்து ஒரு புதுசு இருக்குது. என்ன புதுசுன்னா, ஒரு ரவுடிங்கில் வந்து ஒரு ஹீரோ சார் வந்து திருத்துறாரு, திருத்தி வேறு ஒரு தொழில் இந்த ஜானரே வேணாம் வான்னு சொல்லிட்டு கிராமத்து கூட்டு போய் ஒரு விவசாயம் பண்ண வைக்கிறாரு. இது ஒரு புதுசு இருந்தது, ஒரு எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா விவசாயம் வந்து எல்லாருமே பண்ணணும். விவசாயம், அதாவது விவசாயி வந்து சேத்துல கால வச்சாதான் நம்ம சோறு சாப்பிட முடியும். நம்மளோட கேரக்டர் கேட்டே ரொம்ப சூப்பர், சரி நம்ம பண்ணுவோன்னு வந்துச்சு. ஆனா உண்மையாவே சூப்பரா இருந்தது. நான் தியேட்டர்ல பாக்குறப்போ ஒரு அஞ்சு பேர், அஞ்சு ரவுடியை வச்சு பண்றதே ரொம்ப பெரிய விஷயம் ஒரு படத்துல. பட் இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 90-100 பேர் ரவுடி, எல்லா வில்லன் மட்டுமே. அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு 25 கேரவன், ஆமா 25 கேரவன் இருக்கும். ஒரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் சாப்பிட்ருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு 500 பேர் சாப்பிட்ருப்பாங்க, இந்த பக்கம் டான்சர்ஸ் சாப்பிட்ருப்பாங்க, இந்த பக்கம் டைரக்டர் சார் சாப்பிட்ருப்பாங்க, இந்த பக்கம் வந்து கேமராமேன் சார் சாப்பிட்ருப்பாங்க. ஒரு திருவிழா மாதிரி இருக்குங்க. ஜே 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 ஜேனு, ஆமாம் அப்படி இருக்கும். இப்போ வந்து உங்களோட கெரியர் பார்த்தீங்கன்னா, பொல்லாதவன், வெற்றிமாறன் சாரோட பொல்லாதவன் படத்தில் வந்துட்டு உங்களுக்கு செம்ம சக்ஸஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் ரௌத்ரம் படத்தில், ஸோ இது ரெண்டு படம் வந்து சக்ஸஸ் கிடச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பிரேக் வந்த மாதிரி ஆயிடுச்சுண்ணா. பொல்லாதனம் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஆடுகளம் பண்ணேன், சிலம்பாட்டம் சிம்பு சார் கூப்பிட்டு கொடுத்தாரு. இது பண்ணிட்டு இருக்கும்போத டைரக்டர் கோகுல் சார் வந்து ரௌத்ரம்னு ஒரு படம் கொடுத்தாரு, ரௌத்ரம் ஜீவா சார் ஹீரோ, அதுல மெயின் வில்லன். இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் வந்து ஒரு காமெடி ஜானர் அப்படி இப்படி இப்படி போகும், இது வந்து ஒரு வில்லன் அப்படி நிற்கும். அப்போ நான் இது எப்படிங்க, இந்த உடம்பு எப்படிங்க நான் பண்ண போறேன் அப்படி விஷயம், நீ என்னை நம்பி வா நான் பார்த்துக்கிறேன் டேரக்டர் சொல்லிட்டார். நானும் அவர் நம்பி போனேன், சூப்பர் பேர் கிடைச்சது. இடையில வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அது எப்படின்னு தெரியல, வர்ற டேட்லாம் வந்து ஒரே டேட்டில் வந்து 3 படம் 4 படம் வரும் எனக்கு, அதுதான் மேட்ரு. ஆமாம், இப்போ காக்கா முட்டை வந்து எனக்கு ஒரு ரோல் சொன்னாங்க, அந்த காக்கா முட்டை பண்ணும்போது தான் பஞ்சு முட்டைன்னு ஒரு படம் பண்ணேன். இது மாதிரி இப்போ நான் தெரி, விஜய் சர்வோடைய படம் வந்து தெரி வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அந்த தெரி பண்ணும்போது தான் இன்னொரு படத்துடைய லாக் பண்ணிட்டாங்க. லாக் ஆயிடுச்சுன்னா, ஏன்னா அது அவங்க வந்து இந்த மாதத்தில் கிளம்புறோம், இந்த டேட்டு, இந்த ஷூட்டிங்கு, இந்த லொக்கேஷனு, நீங்கள் இருக்கணும் சார் அப்படின்றாங்க. அதே டேட்டில் இவங்களும் கேட்டாங்கன்னா அதில் தான் மிஸ் ஆகுது, கால் ஷீட்டு பெரிய பிரச்சனை ஆகுது. ஆனால் இதனால நான் ரொம்ப அழுதுருக்கேன். நான் எங்கே போய் அழுகிறது, பாத்ரூமில் தான் போய் அழுவேன். ஐயோ போய்ச்சாடா, எந்த சொல்ல வெளில போகும்போது தண்ணம் தொலைச்சிட்டு, இல்லை சும்மா பாத்ரூம் போயிட்டு வந்தேன், பாட்டு பாட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறது. நீங்கள் சொன்ன மாதிரி அழுதுருக்கீங்கன்னு சொன்னீங்களா, இன்னைக்காவது ரொம்ப வெறுத்து போய் ஐயோ சினிமாவே வேணாம் அந்த மாதிரிலாம் ஏதாவது யோசிச்சிருக்கீங்க? ஐயோ அது அது நிறைய நிறைய வந்திருக்குங்க. அது அதான் அதான் சொல்லுவாங்கல்ல, கலையை பொறுத்த வரைக்கும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் உடனே கிடச்சிடாது. வருத்தப்பட்ட காலம் உடனே கிடச்சிட்டான்னா அந்த இது இல்லை இல்லை. நம்ம இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு மெனக்கெட்டால் மட்டும்தான் ஒரு இடத்துல போய் உட்கார முடியும். இப்போ என் கூட இருந்தவங்க தான் அண்ணன் சூரியண்ண, யோகி பாபு அண்ணன், விஜய் சேதுபதி அண்ணன், எல்லாரும் வந்து என்னை மாதிரி இருந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து எங்கள் ராஜா இந்த சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காங்க. நம்மளும் அப்போ அவங்க உட்காந்துருக்காங்க, நாளைக்கு நானும் உட்காருவேன். ஆமாம், அந்த இதுக்கு தான் நான், அதுக்கு தேவையான படங்கள் தான் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு தேவையான எஃபெக்ட் தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் ரீசெண்டாக ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருப்பீங்க, எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்த ஒரு ஸ்டோரி. அதாவது நான் வந்து ஒரு தியேட்டரில் வந்து டீ சமோசா வித்துட்டு இருந்த அதே தியேட்டரில் இப்போ என் படத்தை நான் வந்து உட்காந்து பார்க்குறேன் கெத்தா அப்படின்னு மாதிரி சொன்னீங்க. அது சொல்கிறப்பவே எங்களுக்கெல்லாம் ஏ நம்மளாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸோ எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கீங்க. எப்படி இருந்ததுண்ணா இந்த ஜேர்னி, எவ்வளோ ஒரு இல்லை அது அப்போல்லாம் வந்து இன்டர்வியூல வந்து இப்போ தான் வந்து இன்ட்ரோல்லாம் வெளியில் வந்து சாப்பிட்றாங்க. இப்போ இந்த ட்ரெண்டில் எல்லா தேட்டர்லையும் வந்து வெளியில் வந்து சாப்பிடுவாங்க, சமோசோ பர்பி இதெல்லாம் வந்து வெளில சாப்பிடுவாங்க. அப்போல்லாம் வந்து தேட்டரில் பெஞ்சிலே வரும், பெஞ்சிலே வந்து பார்த்தோன்னா சமோசோ சமோசோ முறுக்கோ லட்டு, ஆமாம் கள்ளமுட்டாய் கள்ளமுட்டாய், வேர்கடலை 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 அப்படின்னு விற்கிறது. 50 காசு 60 காசுன்னு விற்கிறது. 50 காசு 20 10 காசு 15 காசு தான், அந்த 1.5 ரூபாய்க்கு தான் உள்ளே தான், அந்த 1.5 ரூபா அந்த இது தான். ஏன்னா டிக்கெட்டே ரொம்ப கம்மி தான், 40 காசு 50 காசு தான் டிக்கெட். அப்போ அப்படி விற்றது தான். இப்போ இந்த கடலை முட்டாய் விற்றதுக்காக வேண்டி அந்த தேட்டருக்கு போடல, தேட்டரில் வந்து படம் பார்க்கணும், ஆனால் படம் பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஆனால் அது சரி ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிடணும், அங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விற்றேன் நான். சிலது ஹாப்பியாக இருந்தது, நிறைய படங்கள், ஒரே படம் வந்து 15 வாட்டி 30 வாட்டி எல்லாம் பார்க்கறது. தவம எப்படி நடிக்கிறாங்க, எப்படி கேமரா வைக்கிறாங்க. ஒருத்தர் வந்து புல்லட்டில் வருவார்,
ஜெய்சங்கர் சார் நினைக்கிறேன், ஜெய்சங்கர் சார் புல்லட்ல அப்படி ஓட்டி வருவார், ஓட்டிட்டு வந்துட்டே இருப்பார். வந்துட்டு பிறகு கேமரா இருக்கும், கேமரா மேல சர்னு அப்படி ஏத்துவார், பார்த்தா இப்படி பார்த்துட்டே இருப்பேன், அப்படியே திரைக்கு அந்த மேலே போகும் அப்படின்னு ஜெய்சங்கர் சார் வந்து அப்படியே திரைக்கு அடி கேமரா மேலே அப்படி பறந்து அப்படி போவார். பார்த்தா பைக் இப்படி போகும், நான் அப்படியே இப்படி பார்க்குறேன், பைக் இங்க தானே வந்துச்சு, எங்கிட்ட அங்கிட்டு போய் தியேட்டர் தாண்டி விழுந்துருச்சோ இல்ல நேரம் எங்க விழுந்திருக்கோம் அப்படி நான் பாத்திருக்கேன் நான். ஏன்னா அப்படி இருக்கும். இப்ப வர்ற பசங்க நடிக்க ட்ரை பண்றவங்க டைரக்ஷன் அவங்க எல்லாம் வந்து உண்மையிலே அவங்க எல்லாம் என்ன கேட்டா அதிர்ஷ்டக்காரங்க கொடுத்து வச்சவங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப அவங்க வீட்டுலயே வந்து நான் சினிமா டைரக்ஷன் பண்ண போறேன், நான் நடிக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க, அவங்க வீட்டுல ஏப்பா நீ வீட்டு கோச்சுட்டு எல்லாம் போகாது, நீ நடிக்க போறியா, இந்த அப்போ இந்த ஏடிஎம் கார்டு வச்சுக்க, இந்த செல்போன் வச்சுக்க, இந்த பைக் வச்சுக்க, இந்த லேப்டாப் வச்சுக்க, ரூம் போய் அங்க சென்னை போய் ரீச் ஆனா எனக்கு கால் பண்ண, நான் அக்கௌண்ட்ல காசு போட்டு விட அட்வான்ஸ் கொடுத்துரு, வாடகை நான் கொடுத்துறேன் அப்படி ஈஸி. அவங்களுக்குலாம் ரொம்ப உண்மையிலே அவங்களாம் அதிர்ஷ்டக்காரங்க, கஷ்டமே இல்லை. நான்லாம் வந்து ரூம் பிடிக்கவே வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷமா வந்து பிளாட் பார்த்தல தான் நான் தூங்கினேன். ஆமா, 2 வருஷமா வந்து எனக்கு அந்த ரூம் அந்த இதெல்லாம் ரூம் வாடகை கொடுக்க தெரியாது. அந்த விஷயம் அந்த வடபழனி பஸ் ஸ்டாண்டு, வடபழனி அந்த இது அது இது, கோயில் பக்கத்தில் கோயில் வாசல், அந்த கோயில் வாசல்ல அன்னதான சாப்பாடு, இப்படி தான் இந்த இதுதான். அதெல்லாம் சாப்பிட்டது அந்த முருகனுடைய பெருமாள் அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம், அதெல்லாம் இருந்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துல வந்து உட்காந்துருக்கேன். நான் நடிகர்னும் வந்து இன்றைக்கி நான் ஒரு 4 பேருக்கு தெரியுதுன்னா அது கடவுளுடைய ஆசீர்வாதம் தான். உங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு என்ன, நீங்கள் காமெடியும் பண்ணுவீங்க, வில்லன் ரோலும் சூப்பராக பண்ணுறீங்க, பட் இந்த துறைக்குள்ளே வரும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும்னு ஆசை இருந்தது? இப்படி இப்படி பண்ணணும் தான் ஆசை இருந்தது பட் இல்லை, எனக்கு வந்து காமெடியாக நடித்து தான் அதில் தான் எனக்கு வரணும் ஆசை. எனக்கு காமெடினா ஜெயிக்கணும், ஏன்னா கடவுள் ஆண்டவன் கொடுத்த மூஞ்சி இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட பேசி ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட பேசி உங்களை நான் சிரிக்க வைக்கிற ஒரு டேலண்ட் இருக்குது, அந்த பாதையிலே போதும் வில்லன் அதெல்லாம் பண்ணிட்டேன். பிக் பாஸ் பற்றி கேட்டே ஆகணும், பிக் பாஸ்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வந்தது, எவ்வளோ வந்துட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்க பிக் பாஸ்க்கு அப்புறம்? பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம், பிக் பாஸ் சில பேர் சொல்லுவாங்க நான் பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் படம் இல்லை அது இதுன்னு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படிலாம் சும்மா அதெல்லாம் போய் அப்படிலாம் கிடையாது. பிக் பாஸ் வந்து சூப்பர் பிளாட்ஃபார்ம், விஜய் டிவி வந்து நிறைய பேரை வளர்த்து விட்டுருக்காங்க, அதில் என்னையும் வளர்த்து விட்டுருக்காங்க, சும்மா சொல்லக்கூடாது. விஜய் டிவி பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து மலம்னு ஒரு 20 படம் கம்மிட்டு, இந்த படம் இந்த கேரக்டர் தமிழ் தெலுங்கு ஹிந்தி எல்லாம், ஹிந்தி படமாக ஒரு படம் கம்மிட்டு, ஹிந்தி படம். ஆமாம் ஆமாம். பிறகு மலையாளத்தில் வந்து நிவின் பாலி சாருடைய படம், ஃபகத் ஃபாசிலுடைய படம், அதெல்லாம் சொன்னாங்க. எல்லாம் ஓகே ஆகி எல்லாம் அட்வான்ஸ்லாம் வாங்கி போகிற நேரத்தில் டடக்னு அந்த லாக்டவுன், அதுதான் மேட்டர். அந்த லாக்டவுனில் தான் நிறைய பேர் மாட்டாங்க. கமல் சார் என்ன கேட்டார் நான் பிக் பாஸ்க்கு அப்புறம்? கமல் சார் நான் வெளில வந்ததுக்கப்புறம் ஃபேமிலியோடு போய் சாரை போய் நான் பார்த்தேன், ஆஃபீஸில் பார்த்தேன், ரொம்ப நல்லவன், எனக்கு ரொம்ப பிடித்த, ரொம்ப எனக்கு அவர் பிடிக்காத மனுஷனாங்க, எத்தனை அவர் அத்தனை ரசிகர்கள் கமல் சார்க்கெல்லாம். எனக்கு நான் மெயினாக பிக் பாஸ்க்குள்ளே போனதே வந்து சாரை பார்க்கணும், சார் கூட பேசுறதுக்கு தான் அந்த ஒரு அதுக்காண்டி தான் மெயினாக போனது, அதுக்காண்டி மெயின். ஏன்னா என்ன ஆக்டிங், என்ன எக்ஸ்பிரஷனு, இப்படி பார்த்தாருனா அது ஒரு லுக்கு, அது ஒரு ரியாக்ஷன் இருக்கும், அது ஒரு விஷயம், இப்படி ஒரு விஷயம். நல்ல மனிதர், தங்கமான மனிதர், அது என் மேலே நல்ல பாசம். ஷூட்டிங் ஹலோ சார், சார் வணக்கம் சார், வணக்கம் சார், கார்த்தி சார் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஆமாம் சார், இல்லை சார், நேற்று கொஞ்சம் நீங்கள் பிஸியாக இருந்தீங்க, அதான் சார் நான் அப்படி சொல்லாமல் சாரி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், சாரி, சூப்பர் சார், சார் எல்லாம் டைரக்டர் சார் தான் சார், தேங்க்யூ, நல்லா நடிச்சுன்னு சொல்கிறேன், சூப்பர் சார். அப்படியா சார், சார் சார் சூப்பர் சார், சூப்பர் சார், சூர்யா சார் பேசுகிறாங்களா? சார் வணக்கம் சார், சார் சார் வணக்கம் சார், தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார், சரிங்க சார், சரிங்க சார், சார் 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 சுரரை போட்டு சார் வேற லெவல் எக்ஸ்ட்ரீம் செம்ம பர்ஃபார்மன்ஸ் சார், சார் சூப்பர் சார், தேங்க்யூ சார். ஐயோ ஆமா, சூரியமா, ஆமா, சத்தியமா, ஐயோ ஐயோ.
எனக்கே சந்தோஷமா இருக்கு. நானே பேசணும்னு கொடுத்தேங்க. சூரிய சட்டம் முன்னாடி பேசியிருக்கேன். இப்போ உச்சத்தில் இருக்காரு. அது சார் பேசும்போது அவ்வளோ சந்தோஷம், பயங்கர ஹாப்பி. ரொம்ப ஹாப்பியாண்ணா. ஆமா துந்தியம்மா, வாங்க இந்த சந்தோஷத்தோடய நம்ம இன்டர்வியூவை இதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ உங்களுக்கான இப்போ சூர்யா சார் கார்த்தி சார்லாம் கால் பண்ணாங்களே, இப்போ எனக்கு ஒரு க்வெஸ்சன் வருது. உங்களுக்கு வந்து எந்த நடிகரோட கூட நடிக்கணும்னு ரொம்ப ஆசைனா, அவங்களோட படம் நடிக்கணும்? இது வந்து நீங்கள் நடிகர்கிட்ட கேட்டிருக்கீங்க. நடிகருடைய ஆசை அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா நடிகர் கூட நடிக்கணும் ஆசை தான். ஃபைனலாக ஒரே ஒரு க்வெஸ்சன் தான். இப்போ நீங்கள் சினிமா துறையில் இவ்வளோ படங்கள் கொடுத்துட்டீங்க, நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணிட்டீங்க. பட் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டு உள்ளே வந்திருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து சினிமா துறையில் நிறைய அடியும் நிறைய இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. என்னால் இப்படி பேசுகிற, இப்படி நிற்கிற, இப்படி உட்காடுற, என்ன இது கூட தெரியாது, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணதுலேயே ரொம்ப ஒரு இன்சல்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னா என்னது? அது ஆமாம், அதான் சொல்கிறோம். அது ஒரு இடத்துல குத்துவாங்கன்னா அது ஞாபகம் இருக்குது. நம்ம வாங்கினது போல ஓராயிரம் இடத்துல வாங்கியிருக்கோம், அதெல்லாம் நாவ வச்சுக்கூடாது. ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாம், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு போகிறீங்களா, என்ன சாப்பிட போகிறீங்க? ஐயோ ஒன்றும் வேணாண்ணா, நாங்கள் அப்படியே அடுத்த ஷூட்டிங் இருக்குது. சந்தோஷமா, எங்கே நான் சாப்பிட போகிறேன்னு கேட்டிருக்கீங்களா? சும்மா சொன்னேன். ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூமா, ரொம்ப சந்தோஷம். அப்படியே மாதிரி எல்லாரும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருங்கண்ணா. சீரியஸாகவே எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும் உங்களை இன்டர்வியூ எடுத்ததில். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கணும்னு ஆசையாக இருக்கு, ஆனால் உங்களுக்கு டைம் இல்லை. வழங்கும் பவா செல்லதுரை நடுவராக பங்கேற்கும் சிறுகதை போட்டி. உடனே வார்த்தை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்க ஸ்டோரிஸா அப்லோட் பண்ணுங்க, கேஷ் பிரைஸ் வின் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க கிளிக் பண்ணுங்க. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.